நான் பேசுறது தானே தம்பி பேசுறாரு. அது அது நான் பேசுறது தானே பேசுறாரு. அது யாருக்கு வலி மீசு இருக்கும்? எனக்கு தானே வலி மீசு இருக்கும். அவ்வளோதான், விட்டுற வேண்டியதுதான். அது வந்து நியாயமான கருத்து. அந்த கருத்தை யார் பேசினாலும் ஏற்கனும். வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல தான் ஊழலஞ்சத்துக்கான விதை ஊண்டப்படுது. வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தை அவருக்கு வரவே வராது, எண்ணமே வராது. அதெல்லாம் படிக்கணும். அவங்களையும் தாண்டிய இன்னும் நிறைய தலைவர் இருக்காங்க. எல்லாரையும் படிக்கணும், எல்லாரையும் படிக்கணும். கக்கனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ஜீவானந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சிங்காரவளர் தெரிஞ்சுக்கணும், அயோத்திதாசரை தெரிஞ்சுக்கணும், ரெட்டமலை சீனிவாசனை தெரிஞ்சுக்கணும், திருவிக்காவை தெரிஞ்சுக்கணும், மறைமலடிகளை தெரிஞ்சுக்கணும், கியாபி விஸ்வநாதத்தை தெரிஞ்சுக்கணும், அண்ணல் தங்கவே தெரிஞ்சுக்கணும். இங்கே அதில் மாப்பூசி எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் சி பாதித்தனார் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அவர் குறிப்பாக இந்த மூணு தலைவர்களை சொல்கிறார். படிக்கணுங்கிற கருத்தை யாரும் யாரும் எதிர்க்க முடியாது. ஏற்பாங்க, படிக்கணும். பிள்ளைகள் பாடத்தை தாண்டி நிறைய படிக்கணும். விஜய் சொன்ன கருத்தில் பெரியாரை பற்றி படிக்கணும்ட்டு ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாரு. அதுக்கு பாஜக செயலாளர், தேசிய செயலாளர் வந்து ஹெச்ராஜா ஒரு ஏற்பு பண்ணியிருக்காரு. பெரியாரையா மக்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பு. இந்த கருத்து நீங்கள் அதை பெரியாரை படிக்கக்கூடாது அவருக்கு. அதே இடத்துல வீர சவர்க்கரை படிக்கணும்னா விரும்பி வரவேற்றிருப்பார். எல்லாத்தையும் படிக்கணுங்க. நான் வந்து ஹிட்லருக்கு பிடிச்சிருக்கேன், முசோலினியும் பிடிச்சிருக்கேன், மார்க்ஸ் லெலினையும் பிடிச்சிருக்கேன், ஏங்கல்ஸையும் பிடிச்சிருக்கேன், இங்கிலீஷாலையும் பிடிச்சிருக்கேன். படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தான் ஹிட்லரை வெறுக்கிறான்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிறீங்களே. படிங்களை மெயின் கேம்ப் ஒரு தடவை, அவன் மேலே வெறுப்பு வருதான்னு பார்ப்போம். தம்பி, ஒருத்தன் வந்து ஒரு பழச்சாறு குடிக்க போகிறீங்க, பழத்தை அப்படியே போட்டு நசுக்கிற ஒருத்தனை சொல்லு யாராவது. தோலை பிரிக்கிறீல, அதுக்குள்ளே இருக்கிற நார்களை எல்லாம் பிரிக்கிறீல, விதையெல்லாம் வெளியில் எடுக்கிறீல, அப்புறமா தான் நசுக்கிற. அப்போ நீ படி, படிக்கும்போது தான் அதில் இருக்கிறது தெரியும். ஹிட்லர் சொல்கிறான், நீ ஏன் நீ வந்து நீ நீ ஏண்டா உனக்கு இறக்க இருக்கிறத மறந்துட்டு நடந்துட்டு போயிட்டுருக்கேன்றான். எங்களுக்கு தானே சொல்கிறான், நீ நீ வந்து உன் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டு இரு, இலக்கை நோக்கி பயணித்து கொண்டு இரு, நீ நடந்து ஓடு, முடியலையா நடந்து போ, முடியலையா தவழ்ந்து போ, முடியலையா உருண்டு போ, ஆனால் எப்படியேனும் நீ உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதான் முக்கியங்கிறான். இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு எவ்வளவு ஒரு அப்போ தேவைப்படுதில்ல. அது அது யார் சொன்னால் என்ன உங்களுக்கு என்ன? அதில் யார் சொன்னால் என்ன? முசோலினி சொல்கிறான், கடமை இல்லாத உரிமை இல்லைடாங்கிறான். கடமையை முதல்ல செய்டா, அப்புறம் உரிமை கேளுறாங்கிறான். ஹிட்லர் தான் சொல்கிறான், அங்கே என்னடா தேடிக்கிட்டு இருக்கேன் என் பாதையவா, இறங்கி நடடா பாதையாயிரும்ன்றான். அதுக்காக எல்லாத்தையும் அவன் என்னை மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை கொல்லுங்கிறத நீயே எடுத்துக்கிறேன். அவன் சொல்லலை இது நல்லா இருக்க, எதை எடுத்துக்க வேண்டியதானே? அது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி எல்லாத்தையும் படிக்கிறதுல என்ன இருக்குது? எல்லாத்தையும் படிக்க வேண்டியதான், தெரிஞ்சுக்க வேண்டியதான். நாம் தமிழர் கட்சி இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்கில் உலகமுள்ள செல்வாக்கு இருக்குது. இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 234 தொகுதிகளையும் சேர்ந்து இப்போ ஆரம்பிக்கிறார். இந்த வளர்ச்சினால ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கும் ஒரு ஆதரவு இருக்குது. இதுனால நம்மளுக்கு பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்குமா? பாதிப்பை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. நான் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து வந்த மகன். நான் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். என்னக்கிட்ட நான் வார்த்து உருவாக்குற என் தம்பி தங்கைகள் வேறு, அவர்கிட்ட இருக்கிற ஆட்கள் வேறு. என் பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் இருங்க, ஏறவனெல்லாம் எப்படி பேசுகிறான்னு பாருங்கள். புரியுதா? நான் வந்து இங்கே பாருங்கள், நான் 10 தோட்டா வச்சுருந்தாலும் 10 வெடிக்கும். நீங்கள் நான் என்னை உருவாக்கின தலைமை யாருன்னு தெரியுதுல்ல. அதனால நீங்கள் அதோட அவரோட ஒப்பிடக்கூடாது. அவர் வேறு, நான் வேறு. நான் அண்ணன், அவர் தம்பி. அதோட விட்டுருணும். உங்கள் பாட புத்தகங்களை தாண்டி நீங்கள் படிக்கணும். ரைட், உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. நீ எல்லாம் பெரிய படிக்கிற, நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண வந்துட்டு அதானே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் டேக் ஹோம் மெசேஜ், சரிங்களா? இப்போ அடுத்து நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது, சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றாங்க. ஒன்றும் இல்லை,
தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க.